இப்ப இந்த காணொலியில் உறவுகளும் மற்றும் சார்புகளும் மேலும் சார்புகளும் மற்றும் அதோட வரைபடங்களையும் பத்தி நாம கத்துக்கப் போறோம் இங்க கீழே இருக்கக்கூடிய சார்புகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஜோடி தொகுப்புகள் உறவுகளை குறிக்குமா அப்படின்னு பார்ப்போமா முதல்ல இந்த கணக்கு செய்யறதுக்கு முன்னாடி நாம ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது அதாவது ரிலேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுற உறவுகள் அப்படின்னா என்ன எந்த மாதிரியான உறவுகள் ஃபங்க்ஷன்னு சொல்லப்படுற சார்புகளாகுது இப்போ இந்த உறவில் நமக்கு எண்களோட தொகுப்பு இருக்குது இந்த உறவில் இந்த மாதிரி எண்களை போட்டோம் அப்படின்னா இதைத்தான் நாம் பதிப்பகம் அப்படின்னு சொல்கிறோம் பதிப்பகத்தை ஆங்கிலத்தில் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க சார்புகளை எப்படி வரையறை செஞ்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த எண்களோட தொகுப்பை வைக்கணும் அதே மாதிரி இன்னொரு எண்களோட தொகுப்பு இந்த சார்போட வெளிப்பாடாக இருக்கும் இந்த எண்கள் பதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எண்களோட தொடர்புடையதாக இருக்கும் இதைத்தான் நாம் வீச்சகம் அப்படின்னு சொல்றோம் வீச்சகம் அப்படிங்கிறத ஆங்கிலத்துல ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நாம நேராக நம்மளோட கருத்துக்கே போயிடுவோம் மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புடனும் வீச்சகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எண்ணோட தொடர்பு கொண்டு இருக்கோம் ஒன்று ரெண்டு இந்த எண் வருஷ ஜோடிகளில் கவனமாக எழுதலாம் இதை நாம் ரெண்டு வழிகளில் சொல்லலாம் இந்த ஒன்றுக்கு ரெண்டு இருக்குது இந்த மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒன்று வீச்சகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டோட தொடர்பு கொண்டிருக்குது இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா இந்த தொடர்புகளை நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் இதை நாம் இப்படி வரைஞ்சு கூட காட்டலாம் இப்படி என் வரிசை ஜோடிகளை அடுத்ததாக இந்த மூணு இந்த மூணு மதிப்பகத்தில் இருக்குது இது வீச்சகத்தில் இருக்கக்கூடிய குறை எண் ஏழோட தொடர்பு கொண்டு இருக்குது இதுவும் ஒரு வகையான உறவுகள் தான் இப்போ நீங்கள் மதிப்பகத்தில் அதாவது டொமைனில் எந்த எண்ணை கொடுத்தாலும் அதை வீச்சகத்தில் அதாவது ரேஞ்சில் எந்த எண்ணோட தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லப்படுற சார்பை தான் குறிக்கிது இன்னும் சில நொடிகளில் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் இந்த உறவு எப்படி ஒரு சார்பு இல்லை அப்படின்னா மதிப்பகத்தில் ஏதாவது ஒரு எண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம் அதோட சார்பு ஒரு தான் இருக்கும் இல்லனா ஏதாவது ஒரு எண்ணோட தான் இருக்கும் இதைத்தான் நாம மதிப்பகத்தில் உள்ள ஒரு எண்ணுக்கும் வீச்சகத்தில் உள்ள ஒரு எண்ணுக்கும் இடையில் உள்ள கோர்த்தல் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த வீச்சகத்தில் ஏதாவது ஒரு எண்ணை எடுத்துக்குவோம் இது மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய எந்த எண்ணோட ரொம்ப சரியாக சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஒன்று ரெண்டோட சேர்ந்துருக்கு இந்த ரெண்டு ரெண்டோட சேர்ந்துருக்கு அப்புறம் இந்த மூணு குறை எண் ஏழோட சேர்ந்துருக்கு மேலும் இந்த உறவுகள் எல்லாமே சார்புகளாகும் ஆகும் இப்போ இந்த உறவுகள் எல்லாம் சார்புகள் இல்லைன்னு நான் காமிக்கிறேன் சரி இப்போ நாம இப்படி ஒரு கற்பனையை பண்ணிக்கலாம் நான் இங்கே மறுபடியும் ஒரு மதிப்பகத்தை வரைய போகிறேன் கொஞ்சம் பெருசாகவே வரைகிறேன் ஏன்னா நான் எல்லாத்தையுமே இதிலேயே காமிக்க போகிறேன் அதே மாதிரி இந்த வீச்சகத்தையும் இப்படி கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கிறேன் இந்த உறவில் நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த மாதிரி இதையும் உருவாக்கலாம் இந்த உறவில் ஒன்று ரெண்டோட சேர்ந்து இருக்கு அப்பா இதை இந்த மாதிரி என்வரச ஜோடியாக கூட எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டோட சேர்ந்திருக்கு ரெண்டு குறை எண் மூணோட சேர்ந்துருக்கு மறுபடியும் மேலே இருக்கிற இந்த ஒன்று நாலோட சேர்ந்திருக்கு இதை நாம் இப்படி உருவாக்கலாம் ஒன்று மற்றும் நாலு இந்த மொத்த உறவுகளையும் மேலும் குறிப்பிட்டு இந்த மதிப்பகத்தில் ஒன்றை எடுத்து அதை எதனோட தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா அது ரெண்டோட தொடர்பு கொண்டு இருக்குது இது ஒரு மிகப்பெரிய சார்புன்னு சொல்ல முடியல ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சார்பு இல்லை அப்படின்னா இப்போ இங்கே இந்த மதிப்பகத்தில் ஒரு ஒன்றை எடுத்துக்கலாம் இது வீச்சகத்தில் இருக்கக்கூடிய எந்த எண்ணோட தொடரப்பட்டு இருக்கும் அப்படின்னா அது ரெண்டு அப்போ இந்த ஒன்று இந்த ரெண்டு இந்த ஒன்று இந்த ரெண்டோட தொடர்பு பட்டு இருக்குது மேலும் இந்த நாளோடையும் தொடர்பு கொண்டு இருக்குது அதாவது ஏதாவது ஒன்றோட தொடர்பு கொண்டு இருக்கணும் இங்கே ஒரு சரியான தொடர்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் இது ரெண்டோட தொடர்பில் இருக்கா இல்லை நாளோட தொடர்பில் இருக்கான்னா தெரியலை இங்கே ரெண்டை எடுத்தால் அது இந்த ரெண்டோட தொடர்பு கொண்டு இருக்குது உண்மையை சொல்லணுன்னா இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸில் மதிப்பை உள்ளீடாகவும் அதாவது இந்த சார்பில் மதிப்புகள் குறை எண் மூணு குறை எண் ரெண்டு பூஜ்ஜியம் அப்புறம் மூணு மற்றும் குறை எண் ரெண்டு ஏற்கனவே இதை நாம் எழுதிட்டோம் இல்லையா இது எல்லா மதிப்பகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ் உறவுகளோட உள்ளீடு மதிப்புகள் இல்லனா மதிப்பகத்துல இருக்கக்கூடிய உள்ளீடு மதிப்புகள் எந்த வெளியீடு மதிப்புகளோட தொடர்பு கொண்டிருக்கும் எல்லா மதிப்பகத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் எக்ஸ் உறவுகளின் உள்ளீடு மதிப்புகளை அப்படி இல்லைன்னா மதிப்பகத்துல இருக்கக்கூடிய உள்ளீடு மதிப்புகள் எந்த வெளியீடு மதிப்புகளோட தொடர்பு கொண்டிருக்கும் அப்படிங்கறத இந்த வீச்சகத்துல இருக்கான்னு பாத்துடுவோம் இந்த வீச்சகத்துல ரெண்டு நாலு அஞ்சு ஆறு மற்றும் எட்டு ஏற்கனவே இந்த ரெண்டு வட்டத்திலையும் இந்த கோட்டை வரைஞ்ச மாதிரி இங்கேயும் இந்த எண்கள் இங்கே எந்த எண்ணோட தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு வரையலாமா இந்த மதிப்பகத்தையும் அப்புறம் இந்த வீச்சகத்தையும் இப்போ நாம் உண்மையாகவே எது எதோட தொடர்பு கொண்டு இருக்குது அப்படின்னு வரைய போகிறோம் இந்த குறை எண் மூணு இந்த ரெண்டோட சேர்ந்திருக்கு இந்த எண் வருஷ ஜோடிகளில் இருக்கிற மாதிரி இந்த குறை எண் ரெண்டானது நேரடியாக நாலோட தொடர்பு கொண்டிருக்கு இந்த பூஜ்ஜியம் அப்புறம் அஞ்சோடவும் தொடர்பு கொண்டிருக்குது இப்போ இந்த குறை எண் ரெண்டானது இந்த ஆறோட சேர்ந்திருக்கு சரி இங்க இந்த மூன்று எட்டோட சேர்ந்திருக்கு இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இது ஒரு சரியான உறவாக இருக்க முடியுமா ஃபங்க்ஷன்னு சொல்லப்படுற ஒரு சார்பு அப்படின்னா மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மதிப்பானது வீச்சகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மதிப்போடையாவது தொடர்பு கொண்டு இருக்கணும் இப்போ இங்கே குறை எண் மூணு இது உள்ளீடாக இருந்துச்சுன்னா இதனுடைய வெளியீடு இருக்கணும் அடுத்தது இந்த சார்பில் குறையன் ரெண்டை உள்ளீடாக எடுத்துக்கிட்டா இதனுடைய வெளியீடு நாலாயிருக்குமா இல்லைனா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் அதனால தான் இது ஒரு சார்பு இல்ல இந்த மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மதிப்பு வீச்சகத்துல இருக்கக்கூடிய இந்த அதிக எண்களோட மதிப்புகளுடன் சேர்ந்து இருக்குது அதனால தான் இது ஒரு சார்பு இல்ல இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நாம மறுபடியும் வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்